இதை பார்த்த உடனே அந்த தாய்க்கு மனசு பொறுக்கலை. ஓதுநாயமே, ஸ்ரீதேவி, நீங்கள் கோழியை சாப்பிட்றியா? என் மகன் வெறும் கோதுமையை சாப்பிட்டுட்டு இருக்கிறான். நீங்கள் கொஞ்சம் அந்த கோழி கறியில் கொஞ்சத்தை கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஓதுநாயத்தை பார்த்து அந்த மனசு கேட்காத தாய் கேட்டானான். அப்போ ஓதுநாயன் சொன்னானாம்மா, இங்கே பாருமா, இந்த கோழி எலும்புலாம் இருக்குதா இல்லையா, இதை பாரு, நல்லா பார்த்துக்கிட்டீரி அப்படின்னு சொல்லிட்டு கோழி எலும்பை அப்படி கை வச்சு ஓதுநாயன் சொன்னானா, இத்து இறந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க அல்லாவின் உத்தரவின் பேரில் நீ எலும்பு அப்படின்னு சொல்லி சொன்னானான். உடனே அந்த கோழி உயிரோடு எலும்பி நின்று கூவவும் ஆரம்பிச்சிட்டான் கொக்கரக்கோண்டு. செத்த கோழி உயிரோடு வந்துட்டா, அதுதான் ஓதுநாயத்தில் தனிப்பெரும் சிறப்பு கராமத்து. அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த அற்புதங்களை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஓதுநாயன் வந்து அந்த தாயிட்ட சொல்லியிருக்கிறோம், உங்கள் மகன் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் அவர் எதை விரும்பினாலும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பினாலாம். இப்போ ஓதுநாயத்தில் இப்போ அந்த பதிலை கேட்ட உடனே அந்த தாய்க்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம பிள்ளையும் இதை மாதிரி ஒரு காலத்தில் கோழியை சாப்பிடுவான், அவனும் கோழியை உயிரோடு எழுப்புறதுக்கு ஆற்றல் அவனுக்கு அல்லாஹ் தஆலா ஓதுநாயம் மூலமாக வழங்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டாலாம். கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் பார்க்க வந்திருக்கிறோம், அவன் மகன் கோழிக்கறியும் ரொட்டியும் சாப்பிட்டு இருந்தாலாம். இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, ஓசலான மாதிரி அந்த மகனும் அதிர்ச்சி செய்ய ஆரம்பிச்சிருவாளோ? ஆமாம், இதுதான் ஓதுநாயத்தினுடைய சிறப்பாக இருக்குது. அவங்க கூட சேர்ந்தா அவங்களும் என்ன செஞ்சிருவாங்க, அவுளியாவா அல்லாக்கு உகப்பானவர்களாக ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லை, ஓசலாளம் உட்பட எல்லா அவுளியாக்களும் ஆரம்ப காலத்தில் தொடர் நோன்பு பிடிக்கிறது, வெறும் தண்ணியை மட்டுமே குடிக்கிறது, வெறும் காஞ்ச ரொட்டியை மட்டுமே சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே வருத்திக்கிட்டு இரவெல்லாம் தொழுவி பகலெல்லாம் நோன்பு பிடிச்சி இப்படியே தான் அவங்க ஆரம்ப காலம் இருந்தது. அதுக்கப்புறம்தான் அல்லாட உத்தரவின் பேரில் சாப்பிட்றது, அற்புதங்களை நிகழ்த்துறது எல்லாம் செய்வானான். அதே மாதிரி ஓதுநாயன் செய்யக்கூடிய அதிசயங்களை அவங்களுடைய முரீதீன்கள் அவங்களுடைய முஹிப்பீன்களும் செய்து காட்டுவாங்க. அந்த அடிப்படையில் தான் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய அவுளியாக்கள் எல்லாருடைய தோள்பட்டையிலையும் ஓதுநாயத்தில் கால் பாதம் இருக்குது. அவங்களும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்திக்கிட்டே இருக்கிறாங்க, இருப்பாங்க. நாளைக்கு இதை மாதிரி சொல்லுவோம். சரிம்மா, சொல்லிடுவோமே. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் அபு அனஸ் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. மேலே வந்து ஒரு யூடியூப் லிங்க் ஒன்று போட்டிருக்கிறாங்க. அந்த யூடியூப் லிங்கில் வந்து இறந்ததற்கு உயிர் கொடுப்பார்களா, ஹவுதல் ஆகலாம் அப்படின்ட்டு போட்டு ஒரு செய்தியே போட்டிருக்கிறாங்க. இது என்ன உண்மையா, இதை விளக்குங்க அப்படின்னு நினைச்சிருக்காங்க, கேட்டிருக்கிறாங்க. இந்த மொய்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி பேரில் வந்து பொய்களையும் புரட்டுகளையும் இல்லாததையும் இட்டுக்கட்டி ஏராளமான செய்திகளை என்ன செஞ்சுருக்கிறாங்க, கட்டவிழ்த்து விட்டுருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு செய்தியில் ஒரு செய்தியாக தான் இந்த செய்தியை சொல்கிறாங்க. அதாவது பச்சை பிள்ளைகளை வைத்து கொண்டு அந்த பச்சை நெஞ்சில் வந்து நஞ்சை விதைக்கக்கூடிய ஒரு காரியத்தை என்ன செய்கிறாங்க, செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஒரு என்ன செய்கிறாரு, ஒரு கதை ஒன்று சொல்கிறாரு. என்ன கதை சொல்கிறாருன்றா, ஒரு தாய் வந்து தன்னுடைய மகன் வந்து மொய்தீன் அப்துல் காதர் ஜெயிலானியை அவரை வந்து அதிகமாக நேசித்து இருக்கிறானா. அப்போ வந்து அந்த தாய் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மொய்தீன் அப்துல் காதர் ஜெயிலானிட்ட போய், என் மகனை வந்து உங்களை நேசிக்கிறாப்புல, அவரை எல்லா வகையிலும் நீங்கள் தானே வச்சுக்கிறீங்க, அவருக்கு உணவு கூட எல்லாம் கொடுத்து நீங்களே வச்சுக்கிறீங்க, அவரை உங்களை மாதிரி ஆக்கிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுது. அந்த அம்மா போன உடனே ரொம்ப நாளாக பார்க்க வராமல் இருக்குது. நீண்ட நாள் கழித்து மீண்டும் என்ன செய்கிறாங்க, அந்த தாய் பார்க்க வரும்போது அந்த அவருடைய மகன், அந்த தாயினுடைய மகன் வந்து ரொம்ப மெலிஞ்சு போய் ஆளை அடையாளம் தெரியாமல் என்ன செஞ்சிடறாரு, போயிடுறாரு. அப்படி போகக்கூடிய நேரத்தில் பார்த்தா வெறும் கோதுமை ரொட்டியை தான் என்ன செய்கிறாரு, திண்டுக்கிருக்கிறாரு. ஆனால் மொய்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி என்ன செய்கிறாரு, நல்லா கோழி கறியை என்ன செய்கிறாரு, முழு போடு போட்டுக்கிட்டு அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த தாய் பார்த்த உடனே தாய்க்கு வந்து ஒரு இதாக தெரியுது, நம்ம மகன் வெறும் கோதுமை ரொட்டியை சாப்பிட்றாரு, ஒரு மொய்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி என்ன செய்கிறாரு, வெறும் கோழிக்கறியாக சாப்பிட்றாரு, சாப்பிட்டுட்டு எலும்பை வேற ஒரு பக்கத்தில் சேர்த்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்து மொய்தீன் அப்துல் காதர் ஜெயிலானிட்ட போய் கேட்குது, என் மகனை உங்களை நம்பித்தானே ஒப்படைச்சேன், நீங்கள் நல்லா வெறும் கோழிக்கறியாக திங்கிறீ, என் மகனுக்கு வெறும் கோதுமை ரொட்டியாக கொடுத்துக்கிறீல, என் மகன் ஆள் அடையாளம் தெரியாமல் அட்ரஸ் இல்லாமல் போயிட்டானே, இப்படி மெலிஞ்சு போயிட்டானே அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் அவர் என்ன செய்கிறாரா, அந்த கோழி எலும்புகளெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாரு, அல்லாவுடைய அனுமதியை கூட எந்திரி அப்படின்னு நினைக்கிறார், கோழியே சொல்கிறாரு. கோழி என்ன செய்யலாம், எந்திரிச்சு கூவ ஆரம்பிச்சிருச்சான். எந்த ஊரில் கோழி கூவுச்சுன்னு தெரியல, கோழி எங்கே சாவல் தானே கூவும், கோழி கூவுதான்.
அந்த வீடியோவில் என்ன செய்கிறாரு, கோழின்னு பேசிட்டு வந்து அவர் என்ன செய்கிறாருன்னா கூவுற நேரத்தில் சேவலை போட்டு காட்டுறாரு. கோழி கூவுதுன்னு சொல்கிறாரு, சேவலை என்ன செய்கிறாரு போட்டு காட்டுறாரு. அப்போ சரி சேவல் கூவுன உடனே சரி போயிட்டாங்களாம். போயிட்டு அப்புறம் கதை அந்த அம்மா அவர் சொன்னாராம், இந்த மாதிரி நான் இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு மகன் வந்தானேயானால் அவர் விரும்பியதையெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு அவர் என்ன செய்கிறார் மொய்தீன் அப்துல் காரிஜிலான்னு சொன்னதாகவும் அதோட அவங்க போயிட்டதாகவும் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அப்புறம் அந்த அம்மா போயிட்டு மறுபடியும் என்ன செய்யுது, கொஞ்சம் நாள் கழிச்சு திரும்பி வந்து பார்த்தா அவங்க மகன் என்ன செய்கிறான், கோழிக்கறியாவும் அந்த கோதுமை ரொட்டியும் சாப்பிட்டுக்கிறத பார்த்துட்டு அந்த தாய்க்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சான். இப்படி மொய்தீன் அப்துல் காரி ஜிலானி நேசிக்கிறவங்களுக்கு பல கராமத்துகள் என்ன செய்யும், அற்புதங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய அவுளியாக்கள் அனைவருடைய தோல் பட்டையிலே என்ன செய்யுது அவருடைய கால் பாதம் இருக்குது அப்படின்னு என்ன செய்கிறார் ஒரு கதையை சொல்கிறாரு. ஆனால் தோல் பட்டையில் அவருடைய பாதம் இல்லை, பிரடியில் என்ன செய்கிறாரு அவருடைய காலை வச்சு மிதிச்சார் அப்படின்னு தான் என்ன செய்கிறாங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாருண்டா, மொய்தீன் அப்துல் காதிர் ஜெயலானியை அந்த நேசிக்கக்கூடிய அந்த மக்கள் முரீதீன்கள் முஹிப்பீன்கள் அவர்களுக்கும் இந்த மாதிரியான அற்புதங்கள்லாம் நிகழும் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறாரு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஒரு சவால் விடுறோம், நம்ம ஒரு கோழியை முழுசாக என்ன செஞ்சுருவோம், அவிச்சு பிரட்டிடுவோம், தின்றுட்டு கறியாக மட்டும் தின்றுட்டு வெறும் எலும்பாம்பட்டும் வச்சுருவோம். இந்த மொய்தீன் அப்துல் காதிர் ஜெயலானி நேசிக்கக்கூடிய முரீதீன்களாக இருக்கட்டும் அல்லது முஹிப்பீன்களாக இருக்கட்டும் யாராகவும் இருக்கட்டும், அவர் வந்து அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு எந்திரிச்சுன்னு எவராக ஒருத்தன் சொல்லணும் பார்ப்போம். யாராவது ஒருத்தன் சொல்லி அந்த கோழி செத்த கோழி எந்திரிச்சு வரட்டும், கோழி கூவட்டும், நம்ம என்ன செஞ்சுருவோம், இவங்க சொல்கிறத நம்ம நம்புவோம். அப்போ என்னது, இந்த மக்களை வந்து ஏமாத்தும் விதமாக இந்த நஞ்ச சின்ன பச்சை பிள்ளைகளுடைய உள்ளத்தில் வந்து நஞ்சை என்ன செய்கிறாங்க கலந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லா மேலே முகப்பத்து வைக்க வேண்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முகப்பத்து வைக்க வேண்டிய அல்லாவையும் ரசூலையும் பின்பற்றக்கூடிய மக்கள் இடத்துல இந்த மாதிரியான கதைகளையும் கப்சாக்களையும் கிஸ்ஸாக்களையும் அள்ளி விட்டு என்ன செய்கிறாங்க மக்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் உண்மை என்றால் இன்றைக்கி இருக்கக்கூடிய முரீதீன்களாக இருக்கட்டும் முஹிப்பீன்களாக இருக்கட்டும் யாராவது ஒரு ஆள் மொய்தீன் அப்துல் காதிர் ஜிலானியை நாங்கள் நேசிக்கிறோம், நாங்கள் அவருடைய வழியில் வந்த முரீதீன்கள் அவருடைய வழியில் வந்த முஹிப்பீன்கள் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒருவர் செத்த கோழியை, செத்த கோழி இல்லை தின்றுட்டு மிச்சமாக போட்ட எலும்புகளை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து என்ன செய்யணும் உண்டாக்கி காட்டணும், அது கோழி கூவணும், சேவை கூவதோ இல்லையோ கோழி கூவணும், அதை செய்வதற்கு இன்றைக்கி யார் ரெடியாக இருக்கிறா? அப்போ என்னது எல்லாம் ஃப்ராடு, ஒருத்தன் கூட மொய்தீன் அப்துல் காதிர் ஜிலானி நேசிக்கிறார்கள் கிடையாது, நேசிக்கிறாலாம் வந்திருக்கணுமா இல்லையா, இப்போ செஞ்சு காட்டணும், யார் செய்கிறது ரெடியாக இருக்கிறா? அப்போ இந்த மாதிரி மக்களை ஏமாற்றி வழிகெடுத்து கொண்டு என்ன செய்கிறாங்க கோழிக்கறி சாப்பிட்றதுக்கு என்னென்ன கதையெல்லாம் சொல்கிறாரு, கம்பி கட்டுற கதையெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட சொல்கிறாரு, சின்ன பிள்ளைகள்கிட்ட போய் என்ன செய்கிறாரு இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி மக்கள் என்ன செய்கிறாங்க ஏமாத்துறாங்க. இந்த மொய்தீன் அப்துல் காதிர் அந்த அவுளியாக்களின் பேரால் எழுதப்பட்ட கதைகளும் கப்சாக்களும் அல்லாஹு அக்பர் சொல்லி முடியாது, அவ்வளவு கதைகளையும் கப்சாக்களையும் கிஸ்ஸாக்களையும் அந்த கிராமத்து செஞ்சார் இந்த கிராமத்து செஞ்சார் எந்த கிராமத்தாலும் தான் சரி, எல்லாம் கேமரா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி தான், கேமரா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரு கிராமத்து யாரும் செஞ்சது கிடையாது. அப்படி செய்கிறதுக்கு கிராமத்து செய்கிற அந் இப்போ மொய்தீன் அப்துல் காதிர் ஜிலானியுடைய முரீதீன்களை வந்து செத்த கோழியை உயிராக்குறதுக்கு யாராவது ஒரு ஆள் ரெடியாக இருந்தால் சொல்லுங்கள், நம்ம வந்து ஒரு கேமராவோடு வருவோம், ஒரு கோழி அவர் முன்னாடியே அறுப்போம், அதை அப்படியே சமைப்போம், அப்படியே தின்னுட்டு முள்ளே வைப்போம், அவர் எலும்பு சொல்லிட்டு எலும்பு தான் பார்ப்போம், கோழி எலும்பு தான் பார்ப்போம், கூவு தான் பார்த்துருவோம். இந்த சவாலுக்கு வந்து இந்த கூட்டங்கள் ரெடியாக இருக்கிறாங்களேன்னா கிடையாது. மக்களை ஏமாத்துறதுக்கு எப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்க வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மக்கள் தான் சிந்திக்க வேண்டும். இந்த மாதிரியான முசீபத்திலிருந்து விலகி அல்லாஹ் ரசூலை நேசிக்கக்கூடிய அல்லாஹ் ரசூலை பின்பற்றக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்பதுதான் சகோதரர் அபு அனஸ் அவங்க கேட்ட கேள்விக்கு உண்டான பதில்.